எடப்பாடி அருகே பூளாம்பட்டி பேரூராட்சியில் தமிழக அரசு அடிப்படை வசதி 2020-2021 திட்டத்தில் 3 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் தண்ணீர் டேங்க் மற்றும் கழிப்பறை பணிகள் முடிவடைந்து 2 வருடங்கள் ஆகியும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி கட்டிடப் பணிகள் நிறுத்தி வைத்ததால் பொதுமக்கள் அவதி பெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வேதனை தெரிவித்துள்ளனர். நாங்கள் மோளப்பார் கிராமத்திலிருந்து பேசுகிறேங்க. டேங்க் கட்டி 2 வருஷத்துக்கு பக்கம் ஆகுது, பயன்பாட்டில் இல்லை, தண்ணி விடல, எங்களுக்கு தண்ணி சிரமம். 6 பக்கத்தால் இருக்குது, ஆனால் எங்களுக்கு தண்ணி கஷ்டம். குழந்தைங்க குட்டிங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதே மாதிரி டாய்லெட் கட்டினாங்க, அதுவும் பாதியில் நிற்கிது. பூளாம்பட்டி கிராம பஞ்சாயத்துலேருந்து உடனடியாக எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும்னு நாங்கள் கேட்குறோம். வேற ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் தண்ணி பிரச்சனையும் டாய்லெட் பிரச்சனையும் தான். பயன்பாட்டுக்கு இப்போ செய்கிறோம் செய்கிறோங்கிறாங்க, ஆனால் எதுவுமே செய்யலை இது வரைக்கும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியலைங்க. அதனால் தயவு செஞ்சு எங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் டாய்லெட் பிரச்சனையும் தீர்த்து கொடுக்குமாறு வேண்டி கேட்டுக்கிறோம்.